relations between the LCM and GCD. வாங்க கிளாஸ்க்கு போகலாம். Now, relations between LCM and GCD. I think sir, எல்லா ப்ராப்ளத்திலையும் என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, பாலினாமியல் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ் வச்சு, அதுக்கும் முன்னாடி நம்பர்ஸ் வச்சு, அப்புறம் இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமும் படிச்சுக்கிட்டே வரும். அப்புறம் என்ன சேம் எப்பவும் சொல்ற அதே எக்ஸாம்பிள், நம்பர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், ரிலேஷன்ஸ் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி படிக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன எப்பவும் எழுதுற எக்ஸாம்பிள், 25 and 35. The LCM of 25 and 35. GCD of LCM, sir, GCD of 25 and 35. அப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருவோம் GCD of 25 and 35. எத்தனை ஞாபகம் இருக்குன்னு தெரியல சார், ஆல்ரெடி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். GCD வந்து 25 and 35 க்கு என்னதுன்னு கேட்டீங்கன்னா 5. நெக்ஸ்ட் LCM of 25 and 35. 5, 5, 7. எவ்வளவு கேட்டீங்கன்னா 175. Therefore, LCM of 25 and 35, 175. GCD, 5. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை வச்சுதான் சார் ஒரு ரிலேஷனே சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்து என்னன்னு கேட்டா, த ப்ராடக்ட் ஆஃப் த 25 அண்ட் 35. 25 35 மல்டிப்ளை பண்ண எவ்வளவு, 875. 25 and 35 multiply panna 875. So same, the multiply by LCM and GC. The multiply by LCM and GC. அப்ப LCM எவ்வளவு கட்டா 175, GC எவ்வளவு கட்டா 5. இது ரெண்டையும் multiply பண்ண 875. அப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியும், என்ன, the product of the two numbers is equal to LCM of the two numbers and GCD of the two numbers product க்கு equal. இந்த ரெண்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும், இந்த ரெண்டு நம்பர்ஸ் உடைய LCM and GCD மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்ப என்ன, இது நம்பர்ஸ் அப்படின்னு எழுதுன இடத்துல இனிமே சார் என்னது எழுத போறேன்னு கேட்டா, வேரியபிள்ஸ் எழுத போறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. வேரியபிள்ஸ் மீன்ஸ் பாலினாமியல். அப்போ என்ன, ரிலேஷன்ஸ் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். த ப்ராடக்ட் ஆஃப் பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஜிசிடி. ப்ராடக்ட் ஆஃப் த பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஜிசிடி. அப்புறம் எனி டூ பாலினாமியல், பாலினாமியல் டிஃபைன்ட் இஸ் எனி வேரியபிள் f of x and g of x. அப்ப என்ன, f of x னு வச்சு வரக்கூடிய ஒரு பாலினாமியல், g of x வச்சு வரக்கூடிய ஒரு பாலினாமியல். அப்ப என்ன, இந்த ரெண்டு பாலினாமியலுடைய ப்ராடக்ட் f of x into g of x is equal to இந்த ரெண்டு பாலினாமியலுடைய LCM and GCD. LCM into GCD. அப்ப இது ஒண்ணுதான், இந்த ஃபார்முலா நினைச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல கான்செப்ட் நினைச்சுக்கிட்டாலும் சரி, ஓகேவா, இந்த ஒரு ப்ரொசீஜர் தான். இந்த எக்ஸசைஸ்ல ஃபுல்லா எல்லா ப்ராப்ளத்திலும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டனா, ஒண்ணு இதை வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். நாலு டேர்ம்ஸ் இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், எல்சிஎம், ஜிசிடி. இந்த நாலுல மூணு கொடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பாலினாமியல் ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கொடுத்துருவாங்க, ஜிசிடியும் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அப்படி ஏதோ ஒரு தான் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த நாலுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் எல்சிஎம், ஃபைண்ட் எல்சிஎம்.
அப்ப எதெல்லாம் கொடுத்துருவாங்க f of x கொடுத்துருவாங்க g of x கொடுத்துருவாங்க gcd கொடுத்துருவாங்க அப்ப lcm equal to சார் என்ன எழுதுவேன் இந்த gcdங்க மல்டிப்ளை இருக்கு இதுக்கு வந்து என்ன ஆகும் டிவைட் ஆகும் அப்ப f of x into g of x by gcd சேம் ஃபைண்ட் gcd gcd கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா சார் அதேதான் LCM का मल्टीप्लाई करके कितना है ना वो डिवाइड आ वो अपना f of x g of x by LCM सेम सपोज f of x का रूट चल रहा है यदि f of x का रूट चल रहा है f of x का रूट चल रहा है ना g of x इनके लिए तो मल्टीप्लाई करके कितना दिखा रहा है ना वो डिवाइड आ अपना f of x इक्वल टू LCM इनटू gcd by लास्ट चल राइट दे जी ऑफ एक्स का टूट गया ना जी ऑफ एक्स इक्वल टू एलसीएम जीसीडी बाय ऑफ एक्स ये ना सर नाल फॉर्मूला एलिमिनेट कर ला सर उरे और फॉर्मूला था मोनी तो कुड़ती है ना वो उन्हें कंट्रोल चलवा के आता मोनी तो बच्चे ना मिलते ना यार एलिमिनेट कर लो लगभग ल எக்சர்சைஸ்ல உள்ள ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த இது மட்டும்தான் மத்தபடி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்சர்சைஸ் எக்சர்சைஸ் 3.3 ஓகேவா நெக்ஸ்ட்